ஸ்ரீ விஷ்ணு புராணம் நூற்று பதினான்காம் பகுதி காசி தகனம் பராசர முனிவரை நோக்கி மைத்ரேய முனிவர் குருநாதா ஸ்ரீ விஷ்ணு மனுஷி அவதாரம் செய்து பெருமைக்குரிய செயல்களை செய்தருளினார் இந்திரனையும் ருத்ரனையும் வென்றார் இவ்விதமாக தேவர்களின் அக்ரம செயல்களை தடுக்க கண்ணபிரான் செய்த இதர செயல்களையும் எனக்கு கூற வேண்டும் என்று கேட்டார் பராசர முனிவர் கூறலானார் பிரம்ம ரிஷியே பரமாத்மா இந்த மனுஷிய அவதாரத்தில் காசி நகரத்தை எரித்த கதையை கூறுகிறேன் கேட்பீராக புண்டரக தேசாதிபதியை சில அக்ஞானிகள் நீ சாக்ஷாத் ஸ்ரீ வாசுதேவ அவதாரம் என்று கூறியதை கேட்டு அந்த மூட அரசன் இவர்கள் கூறுவது மெய்தான் தான் நான் வாசுதேவன்தான் என்று தன்னை பிரஜைகள் அப்படியே வழங்கச் செய்தான் அவன் மேலும் ஸ்ரீ விஷ்ணுவின் சின்னங்களான சங்கம் சக்கராதி ஆயுதங்களையும் வனமாலை முதலியவற்றையும் அணிந்து கொண்டு கண்ணபிரானிடம் ஒரு மூடனை அனுப்பி அவன் மூலம் அட மூட கிருஷ்ணா நீ வாசுதேவன் அல்ல நானே வாசுதேவன் ஆகையால் இன்று முதலின் அடையாளங்களான சங்கம் சக்கரங்களை விட்டுவிட்டு உன் பெயரையும் விட்டுவிடு இத்தனை நாள் நீ இவ்விதமாக இருந்த அபராதத்திற்காக நான் உன்னை கொல்ல வேண்டும் அப்படி செய்யாமல் உன் உயிரை நீ காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் என்னை சரணடைவாயாக என்று சொல்வித்தான் அதை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா புன்சிரிப்பு பூத்து தூதா உன் அரசனான பவுண்டரகனிடம் சென்று அவனது அபிப்பிராயத்தை நான் அறிந்தேன் என்று கூறுவாய் அவன் செய்ய வேண்டுவது எதுவோ அதை செய்யலாம் என்றும் நான் அவன் கூறியதை தடையின்றி செய்கிறேன் என்றும் எல்லா சின்னங்களையும் தரித்து காசி நகரத்திற்கு வந்து இந்த சக்கரத்தை அவனிடமே விட்டு விடுகிறேன் என்றும் அவன் கட்டளைப்படி நாளையே அவன் சரணத்திற்கு வருகிறேன் என்றும் அவ்வாறு நான் வந்து எனக்கு இனிமேல் எப்படி பயமில்லாமல் இருக்குமோ அப்படியே செய்து கொள்கிறேன் என்றும் சந்தேகம் வேண்டாம் என்றும் கூறுவா என் சிலேடியாக கூறி அனுப்பினார் தூதன் சென்றான் பிறகு கண்ணபிரான் பெரிய திருவடியின் மேலேறி பவுண்டரக வாசுதேவனின் பட்டணத்திற்கு சென்றார் இதை அறிந்த காசி மன்னன் பெரும் படையோடு போருக்கு வந்தான் அவனது நகரை நெருங்கும் முன்பே கருட துவஜமுடைய பெரிய தேரில் இருந்த வண்ணம் திருக்கரங்களில் சங்கம் சக்கரம் சார்கம் தண்டம் முதலிய ஆயுதங்களையும் பீதாம்பர வன மாலைகளையும் கிரீட குண்டலாதி ஆபரணங்களையும் அணிந்து மார்பிலே ஸ்ரீவத்சம் போன்றதொரு மறவை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு யுத்த சன்னதமாக வரும் காசி மன்னரான பவுண்டரகனை ஸ்ரீகிருஷ்ணர் கண்டு சிரித்தார் அவனோடு போர் புரிந்து அவனையும் அவனது சேனைகளையும் நாசமாக்கினார் படைகளும் ஆயுதங்களும் பாழாகி நிற்கும் பவுண்டரகனை கண்ணன் நோக்கி ஓ பவுண்டரக மன்னனே நீ தூது மூலமாக உன் சின்னங்களை விட்டுவிடு என்று எனக்கு கட்டளையிட்டது போலவே சக்கரத்தையும் கதையையும் உன்னிடமே எரிந்தேன் அவைகளுக்கு நீ பாத்திரமாகலாம் இந்த கருடனையும் அனுப்பிவிடுகிறேன் இவனை உன் துவஜத்தில் ஏற்றி கொள்ளலாம் என்று கூறி சக்கரம் முதலியவற்றை ஏவினார் கண்ணனின் திருக்கையிலிருந்து புறப்பட்டு சக்கரம் அந்த பொய் வாசுதேவனை அறுத்தது கதாயுதம் முறிந்தது காசி மன்னன் கீழே விழுந்தான் அவனுடைய கொடியும் பெரிய திருவடியினால் முறிக்கப்பட்டு அவனுடனேயே விழுந்தது அப்போது காசிராஜனின் நண்பன் தன் சார்கத்தோடு போர் செய்தான் கண்ணன் தன் சார்கத்தை வளைத்து மாறி பொழிந்து காசிராஜனின் ராஜனின் சிரசை அறுத்து அந்த தலையை காசி நகரின் நடுத்தெருவில் விழும்படி எரிந்தார் அரசனின் தலை விழுந்ததை கண்ட ஜனங்கள் கலங்கினர் அரசன் மகன் இது ஸ்ரீ வாசுதேவன் செய்த காரியம் என்று தெரிந்து கோபமும் சோகமுமாக அந்த மகா மகாட்சேத்திரத்தில் தன் புரோகிதனுடன் சேர்ந்து சிவனை யாகாதிகளாலே ஆராதித்தான் இவற்றால் மகிழ்ந்த சிவபெருமான் அவனை நோக்கி இஷ்டமான வரத்தை கேட்பாய் என்று கூற அரசகுமாரன் சுவாமி என் தகப்பனாரை சம்ஹரித்த ஸ்ரீகிருஷ்ணனை வதம் செய்ய ஒரு கிருத்தியை சிருஷ்டித்து தர என்று வேண்டினான் உடனே தட்சிணா அக்னியிலிருந்து அவனுக்கே ஹேத்துவான ஒரு கிருத்தியை உண்டாயிற்று அக்னி ஜுவாலைகளால் சூழப்பட்ட பயங்கர முகத்துடன் அந்த கிருத்தியை மிகவும் பயங்கர கோபமாக கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூவிக்கொண்டே துவாரகைக்கு ஓடியது அதை கண்டு பயந்த ஜனங்கள் கண்ணனை சரண் புகுந்தனர் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் தம் தேவியரோடு சூதாடி கொண்டிருந்தார் உடனே அவர் தம் கையில் இருந்த பாசிகையை உருட்டி அக்னி ஜுவாலைகளாகிய ஜடாபாரமுடைய சிரசுடன் மகா உக்கிரமாய் விளங்கும் அந்த கிருத்தியையை அழித்துவிடு என்று திருவாளி ஆழ்வானுக்கு நியமித்தார் உடனே சக்கரத்தாழ்வார் அந்த கிருத்தியை பின்தொடர்ந்து ஓடினார் அது காசிக்கே சென்றது மைத்ரேய முனிவரே இவ்விதமாக இந்த கிருத்தியையானது திரும்ப ஓடி வந்ததை கண்ட காசி ஈசனாரின் பிரதம கண படைகளுடன் சேர்ந்த தன் சைனியங்களுடன் சக்கரத்தாழ்வாரை எதிர்த்தார் சக்கரம் எதிரிகளின் ஆயுதங்களை எல்லாம் அழித்து அந்த கிருத்தியையும் அரசனையும் கொன்று யானை குதிரை முதலியவை நிறைந்த காசி நகரத்தை எரித்துவிட்டது இப்படியாக காசி நகரத்தை தகனம் செய்து சாம்பலாக்கியும் சுதர்ஷன ஆழ்வாரின் சீற்றம் தணியாமல் மேலும் ஆசிரித விரோதி நிதர்சன ரூப கைங்கரியத்தில் விருப்பமுடையவராய் கண்ணனின் திருக்கையை வந்தடைந்தது நூற்று பதினான்காம் பகுதி நிறைவடைந்தது